எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஷெஃப் சுரேஷ் சின்னசாமி. சூப்பரான டிஷ் பார்க்க போறோம், மட்டன் குருமா. இந்த மட்டன் குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்மளோட ஸ்டவ் மேலே இருக்க கடாயை அழகாக பற்ற வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட கடாய் சூடாயிடுச்சு. நானும் கடலெண்ணெயை மறைச்ச கடலெண்ணெய் அப்படியே போட்டுக்கிறேன். இதில் மெயினாக நான் இன்னொரு இன்க்ரீடியன்ட் போடுறது பார்த்தீங்கன்னா நெய். நெய் போடும்போது இந்த குருமாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அப்படியே சூடாகிற நேரத்தில் ஒரு இரண்டு வெங்காயத்தை நம்ம அப்படியே நறுக்கிக்கலாம். ஸோ நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இதில் ஒரு இரண்டு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு சிறிதளவு பட்டையை சேர்த்துக்கிறோம். அப்படியே நெய்லேயே நம்ம போட்டு தாளிக்கு போடலாம். இதிலே நான் இந்த சோம்பையும் சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை அதை போட்டுக்கலாம். இப்படி நம்ம இந்த ஆனியன், அதாவது வெங்காயம், இரண்டு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வர நேரத்தில் ஒரு பூண்டு, இஞ்சி பூண்டு ஒரு 2 தேக்கரண்டியை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு நம்மளோட இஞ்சி பூண்டு விழுது அந்த வெங்காயத்து கூட. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மஞ்சள் தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் அதேமாதிரி ஒரு 1 தேக்கரண்டி மிளகாய்த்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த கறி மசாலா பவுடர் ஒரு 1 தேக்கரண்டி நம்ம சேர்த்துக்கலாம். சிறிதளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா இந்த மசாலா இதில் குக்காயி வரட்டும். நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் ரொம்ப கம்மியாக ஒரு தக்காளி மட்டும் நம்ம போட்டுக்கலாம். சும்மா ஃப்ளேவருக்காக தான் இந்த தக்காளி, இந்த ஒரு புளிப்புத்தன்மைக்காக. தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எதுவும் நான் சேர்க்க போகிறதில்ல, இதில் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். இதில் எதுவுமே போடல, சிறிதளவு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு உப்பு கூட நான் சேர்க்கலை, அப்படியே சேர்த்துக்கிட்டேன் மட்டனை. நல்ல ஃப்ரெஷ்ஷான மட்டன், அதோட ஃப்ளேவர்லேருந்தே உங்களுக்கு தெரியும் வாங்குறதில்ல. எப்பயுமே இந்த மட்டன் ஒரு 7 to 8 கிலோ ஆடு இருந்ததுன்னா அதை பார்த்து வாங்குங்க. அப்போ தான் இந்த மட்டனோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மெதுமெதுன்னு இருக்கும். அப்படியே கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் 5 நிமிஷம். இந்த மசாலா கூட இந்த உப்பு எல்லாம் உள்ளே போய் இறங்கி நல்லா குக் ஆகட்டும். இருக்கணும் நல்லா இந்த மட்டன் வெந்துருச்சு. இருந்தாலும் இன்னொரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். ஸோ மட்டன் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம இதிலேயே தேங்காய் பேஸ்ட்டை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் முந்திரி ஒரு 8 பல் முந்திரி போட்டிருக்கேன். தேங்காய் ஒரு ரொம்ப கம்மியாக ஒரு தேங்காயும் சேர்த்துருக்கேன். லைட்டாக கசகசாவும் போட்டிருக்கேன். ஸோ நம்ம கசகசா முந்திரி தேங்காய், சில பேருக்கு முந்திரி வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிச்னஸ்க்காக நான் அந்த முந்திரியை சேர்த்துருக்கேன், கசகசாவையும் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் நல்ல ஒயிட் குருமா வேணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப வெங்காயத்தை வதங்க விடாதீங்க. அதே மாதிரி தக்காளியும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, சூப்பராக வரும். இதே ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா ஒயிட் குருமா நமக்கு கிடைக்கும். இன்னொரு 1-2 நிமிஷம் இதை போட்டுட்டு கொதிக்க விட்ருங்க. இதில் நான் வந்து புதினா சேர்க்க போகிறதில்ல. சில பேருக்கு புதினா பிடிக்காது, அதனால் சேர்க்கல. உங்களுக்கு புதினா பிடிக்கும்னா சேருங்க, அதுவும் ஒரு நல்லா அந்த பிரியாணி ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நமக்கு. இந்த ஃப்ளேவர்லேயே தெரியுது கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் காரம் உப்பு எல்லாமே. எப்பயுமே அந்த உப்பு காரம்லாம் முடியுமான்னு தெரியும் கேட்பாங்க, அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் தாங்க கண்டுபிடிக்க முடியும். எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த கலர் இந்த சைடில் வர கலர்லேருந்தே இந்த உப்பையும் அது குக் ஆகிடுச்சான்றதையும் கலர் காம்பினேஷன்லேருந்து உங்களோட ஸ்பைசி ஃப்ளேவருக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான். நான் சிறிதளவு இதிலே கொத்தமல்லியை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்மளோட டிஷ்ஷு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. வாசனையே அருமையாக இருக்குதுங்க அந்த குருமா. கசகசா தேங்காய் முந்திரி வேறு லெவல் ஃப்ளேவர் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு வேண்டிய கன்சிஸ்டன்சி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் இப்போ நான் மாற்றிடுறேன். ஸோ நம்மளோட ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு அருமையான மட்டன் குருமா பார்த்துங்க. ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டு.
எனக்கே ஒரு ஆஃபர் நான் காலி பண்ணிவிட்டேன் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நம்ம நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தயவு செஞ்சு அந்த கமெண்ட்ஸ்லாம் எங்கிட்ட பதிய வைங்க. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் எப்படி நல்லா பண்ணுறது, இன்னும் என்னென்ன டிஷ்லாம் செய்ய போகிறோன்றது இருக்குது. ஸோ உங்களை தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் நான் செய்கிறேன். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுரேஷ் சின்னசாமி. நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய் பாய்.